மாணவி விவகாரத்தில் சிக்கப்போகும் முக்கிய புள்ளிகள் யார் யார்? அதாவது பாத்தீங்கன்னா, அந்த மாணவி விவகாரத்துல வந்து சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா ஒரு முடிவு தெரிஞ்சிடும். உண்மையிலுமே மாணவி கொலையா இல்ல தற்கொலை அப்படிங்கறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம், ரெண்டாவது போஸ்ட்மார்டம் முடிஞ்சிருச்சு. அதனால வந்து இனி வந்து அதுக்குண்டான அந்த அறிக்கை வந்து இனி வந்து மருத்துவர் வெளியிடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளிகள் யார் யாருங்கிறது தெரிய போக வாய்ப்பு இருக்குது. தப்பு நடந்துச்சுன்னா தப்பு, தற்கொலைனா தற்கொலைங்கிறத கொடுக்க போறாங்க. அதனால என்னவாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து ஆட்சியரையும் மாத்திட்டாங்க, எஸ்பியும் உடனே மாத்திட்டாங்க தமிழக அரசு. இதை வந்து இந்த தவறு நடக்கிறதுக்கு முன்பு மாத்தி இருந்திருக்கணும், இப்ப மாத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. இனி புதுசா வரப்போ என்ன பண்ண போறாரு, ஏற்கனவே தவறு நடந்து அவரையும் மாத்துவீங்க. ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து வருமுன் காக்க வேண்டும், அதுக்கு நடந்ததுக்கு அப்புறம் புரோஜனம் புலம்பி எந்த புரோஜனம் இல்ல. பதவியாரத்துல பார்த்துதான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப எஸ்பி என்ன பண்ணுவாரு, இனி அடுத்த மாதத்துக்கு போவாரு, ரைட்டு, அடுத்த மாதத்துல எஸ்பி இங்க வருவாரு, அப்ப அந்த மாதத்துல தப்புன்னு தான முடியும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேள்வி கேட்பாங்க. இத வந்து அரசு கண்ணுங்கிறதுமா இந்த மாதிரி தவறு நடக்காம ஒரு நல்ல அறிவுரை சொல்லலாம் மாணவிகளுக்கு, ஒரு எப்படி எதுலையும் தோல்வியை கண்டு தோண்டு போகணும் அப்படி ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லி ஒரு அதுக்குன்னு ஒரு வகுப்பு நடத்தலாம், தன்னம்பிக்கை கொடுக்கணும், எதுவும் பயப்படக்கூடாது அப்படின்னு. அதை செய்யாம சும்மா போட்டுட்டு வரும் உடனே எஸ்பி மாத்திரி, இது ஒரு கண்டுபிடிப்பு தான். இதனால எஸ்பி மாத்திட்டா மட்டும் உடனே அந்த இடங்களில் வந்துருமா, கலெக்டர் மாத்தியாச்சு இப்படி வளர்ந்துருமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் பாக்கணும். அது மட்டும் இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன வரப்போதோ அதை பொறுத்து கண்டிப்பா பள்ளி நிர்வாகம் தப்புமா இல்லை சிக்குமா அப்படிங்கறது பொறுத்து இருந்தா பாக்கணும். இதுல வந்து தற்கொலை அப்படின்னு வந்துச்சுன்னா, இப்போ கைது செய்யப்பட்ட நபர்கள் அத்தனை பேருமே இன்னும் ஒரு இதனால ஜாமீன் வழியே வந்துருவாங்க, அப்புறம் கேஸ் நடக்கும், அப்புறம் தன்னால எல்லாமே முடிஞ்சு போயிடும் கதை. ஒருவேளை கொலை அப்படின்னா கண்டிப்பா யாராவது சிக்குவாங்க, எந்த புள்ளிகள்லாம் சிக்க போறாங்களோ தெரியல. நன்றி.